பரணி பூரம் 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 அந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இல்ல, அந்த நட்சத்திரத்துல மாந்தி நின்றார். பூரம் பூரம் பரணி எங்க இருக்க? மேஷத்துல இருக்க. பூரம் எங்க இருக்க? அதே சிம்மத்துல தான் இருக்க. எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்க. பூராணம் எங்க இருக்க? அதே தனுசா தான் இருக்கு. இப்ப இங்கேயும் பாருங்க, பரணி நட்சத்திரத்துல மாந்தி நின்னா. இங்க யாருடைய சாபம் இருக்கும்? முன்னோர்கள்களில் பெண் சாபம் இருக்கும். அதுவும் மண்ணுக்காக பெண்ணுக்கு பண்ண துரோகம். செவ்வாய்னா மண் இல்லையா, பூமி. இந்த அவங்க ஊர்ல மண்ணவாரி தூத்துறது, இந்த ஒரு மாதிரி கோயிலில் போய் விழுந்துட்டு வர்றது, இந்த பங்காளிகளாக ஆகாதுன்னு சொல்லிட்டு கோயிலில் போய் விழுந்துட்டு வந்துடுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி அவங்களுடைய வம்சத்தில் கண்டிப்பாக இருப்பாங்க. அதே மாதிரி பெண்கள் அந்த வீட்டில் நிம்மதியாக வாழ முடியாது. அதே மாதிரி ஒரு ஆணுடைய ஜாதகத்தில் பரணி நட்சத்திரத்தில் மாந்தி நின்றால், அல்லது பூர நட்சத்திரத்தில் மாந்தி நின்றால், பூராட நட்சத்திரத்தில் மாந்தி நின்றால், வாழ்க்கை துணை கண்டிப்பாக பாதிப்பு. ஏழாம் அதாவது திருமணம், அதாவது சுக்கரனா மனைவி, ஆணுடைய ஜாதகம்னா மனைவி, அப்போ மனைவியால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நிம்மதி இருக்காது. அதே மாதிரி பெண் குழந்தைகளால் நிம்மதி இருக்காது. அடுத்தது அந்த வீட்டில் பெண்கள் நிம்மதியாக வாழ முடியாது. சொல்லுவாங்க, எங்கள் அம்மாவும் நல்லா இல்லை, நானும் நல்லா இல்லை, என் குழந்தையும் நல்லா இல்லை. என் வீட்டுக்கு வந்த வரவும் ஒரு பொண்ணு வரமாட்டேங்குது, என் வீட்டில் இருக்கிற பொண்ணும் நிம்மதியாக இல்லை, இந்த பொண்ணுனாலையும் நான் கவலைப்படுறேன், என் மருமக வரலையேன்னு, என் பையனுக்கு ஒரு கல்யாணம் நடக்கலையேன்னு நான் ஒரு கவலைப்படுறேன். சொல்லுவாங்க இல்லையா, இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா கண்டிப்பாக அந்த வீட்டில் பெண் சாபம் இருக்கும். எல்லாம் சொல்லுவாங்க, பெண் சாபம் இருந்தது, அங்கே போய் தில தர்ப்பண உரியில் போய் அதை பண்ணிட்டு வந்தோம், தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்தோம், ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோம். ஆனால் எப்போ பார்த்தாலும் அதே தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த பெண்களுக்கு பண்ணக்கூடிய அந்த துரோகத்தினால் கண்டிப்பாக அந்த வீட்டில் பெண்கள் இருப்பாங்க. அதே மாதிரி பெண்கள், அதாவது அந்த வீட்டில் பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மரணம், அதாவது அகால மரணங்கள் ஏற்பட்டுருவாங்க. குழந்தை பிறந்து ஒன்று குழந்தையிலேயே இருந்துறது, அல்லது வயசுக்கு வந்து அந்த கன்னிப்பெண் மாதிரி இருக்கிறது, இறக்கிறது, இந்த மாதிரியான அந்த சாபங்கள் அந்த வீட்டில் வந்திருக்கும் சரிங்களா. அப்போ பூரம் வந்து இங்கே சூரியனுடைய நட்சத்திரம். இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூரியனா தந்தை, அடுத்தது சூரியனா ஆத்மா. நம்ம பண்ணின துரோகம் இது, முன்னோர்கள் பண்ணின துரோகம் அல்ல. இந்த பூர நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா மட்டும் நம்ம ஒரு பொண்ணுக்கு, ஏன்னா அங்கே சூரியன் என்ன என்னங்க, ஆத்மகாரகன். அப்போ ஆத்மா, இந்த ஆத்மா ஒரு பெண்ணுக்கு, பெண்ணை கஷ்டப்படுத்தி அதனால் ஏற்பட்ட சாபம். ஒரு பொண்ணை ஏமாத்திடுது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்து ஏமாற்றி அவங்கள சீரழிச்சிடுறது, அல்லது பெண்களை சீரழித்தல், இது மாதிரியான விஷயங்கள்லாம் மாந்தி நிற்கும்போது கண்டிப்பாக அந்த சாபத்தை கொடுக்கும் சரிங்களா. அடுத்தது பூராண நட்சத்திரம். இங்கே குரு, இங்கே குரு. அப்போ குருவாக இருக்கக்கூடிய பெண்கள், அல்லது நம்மளுடைய முன்னோர்களில் குழந்தையாக இருந்த பெண்கள் இறந்துடுது, அகால மரணம் அடைஞ்சது, போய் வந்து ஒரு கிணத்துல விழுந்துடுது, அது மாதிரியான சம்பவங்கள், இல்லை நம்மளை அறியாமல் அந்த குழந்தைய வந்து நம்ம தள்ளிவிட்டது, இந்த மாதிரியான நமக்கு தெரியாது, அதாவது நம்ம நினைப்போம் நம்ம யாருக்கும் தெரியலன்னு, ஆனால் இந்த மனசுக்கும் இந்த கருமையத்துக்கும் இந்த ஆத்மாவளையும் போய் அது பதிவாயிடும், அதுதான் நமக்கு அடுத்த பிறவியில் அதனுடைய கர்மாவாக கண்டிப்பாக தொடரும். அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பெண் குழந்தை இருக்காது. பெண் குழந்தை இருந்தால் அதனால் பெரிய ஒரு மன வருத்தம், பெண் குழந்தைய கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாமல் தடுமாறுறது, அல்லது கல்யாணம் பண்ணி கொடுத்து அந்த குழந்தையோட வாழ்க்கை சீரழிஞ்சு போகிறது, இது மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் மாந்தி பகவான் நின்றால் அந்த பிரச்சனைகளை, அந்த சாபத்தை அந்த வீட்டில் கண்டிப்பாக கொடுத்தே தாங்க தீரும். இது வந்து நான் நிறைய ஜாதகங்கள் ஆய்வு பண்ணேன், நீங்கள் உதாரண ஜாதகம் போடுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக நான் அந்த உதாரண ஜாதகத்தோட, இல்லைன்னா நம்ம அடுத்த லைவில் நம்ம ஒரு உதாரண ஜாதகத்தோடு நம்ம விளக்குவோம் சரிங்களா. ஏன்னா அந்த இது நிறைய நம்ம அனுபவமாக நிறைய ஜாதகங்களை பார்த்து முதல்ல இந்த மாந்தி பகவானுடைய அந்த தோஷங்களை நிவர்த்தி பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கனாலும் அங்கே வேலை செய்யும். அது வரைக்கும் என்ன நடக்காதுங்க, எந்த வேலையுமே நடக்காது. எந்த கோயிலுக்கு போனாலுமே இப்போ வீட்டில் தீட்டு வச்சுட்டு கோயிலுக்கு போவாங்களா, வீட்டில் தீட்டு இருந்தால் கோயிலுக்கு போக முடியுமா? ஒரு வீட்டில் இறப்பாயிடுது, இறப்பை வச்சுட்டு கோயிலுக்கு போகுமா? அதுதான்
அப்போ அந்த மாந்தின்னு சொல்லக்கூடிய அந்த மாந்தி பகவானுடைய அந்த சாபங்களை நிவர்த்தி பண்ணாமல் நம்ம கும்பிடாத சாமியில் போகாத கோயிலில் என்ன பண்ணுவான், ஏறாத மலையில் சொல்லுவோம். ஆனால் என்ன நடக்காது, அங்கே எதுவுமே நடக்காது. அப்போ இந்த பரணி நட்சத்திரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா, திருச்சி மாவட்டத்தில் உறையூர் சிவன் கோவில், திருச்சியில் உறையூரில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், இங்கே போயிட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒன்றுமே பண்ண வேண்டாம். சாமிக்கு அபிஷேகம் முடிஞ்சால் அந்த சாமி அந்த மாந்தை தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடிஞ்சால் அபிஷேகம் பண்ணலாம். இப்போ நம்ம ரொம்ப லாங்கிலேருந்து போகிறோம், நம்ம போகிற நேரத்துக்கு அங்கே அபிஷேகம் ஆகலைன்னா, இந்த அபிஷேகத்துக்கு தேவையான பொருட்கள் பன்னீர், முதல்ல நம்ம கோயிலுக்கு போனால் கொண்டு போகிறது என்ன, பன்னீர். பன்னீரை மட்டும்தான் என்ன பண்ண முடியாதுங்க, வேறு எதுக்கு யூஸ் பண்ண முடியாது, கண்டிப்பாக சாமி ஊற்றி தானே தருவாங்க. அப்போ அந்த இடத்துல அந்த துர்வாடை அப்படிங்கக்கூடிய அந்த கெட்ட சக்திகள், கெட்ட அந்த இது வந்து நமக்கு விலகிடும். அப்போ அந்த பன்னீர், திருநீர், சந்தனம், மஞ்சள், குங்குமம், தேன் இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கலாம். அந்த மாதிரி அந்த அபிஷேகங்களுக்கு தேவையான பொருட்களை நம்ம வாங்கி கொடுத்துருவலாம். ரொம்ப அந்த கோயிலில் ரொம்ப விளக்கேற்றுறதுக்கே ரொம்ப சிரமம் இருந்தால் எண்ணெய் வாங்கி கொடுத்துருவலாம். கோவிலில் விளக்கெறியறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு வந்தால் இந்த மாந்தி தோஷம் நிவர்த்தியாகும். ஏன்னா சனி பகவானுடைய மகள் மாந்தி, சரிங்களா. அதான் அதனால் நம்ம கோவில்களுக்கு தீபம் ஏற்றுறதுக்கு எண்ணெய் வாங்கி கொடுத்துட்டு தான் கண்டிப்பாக அதனுடைய சாபத்துலேருந்து நிவர்த்திப்பாங்க. அடுத்தது பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலுக்கு போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டு வரணும். அதே மாதிரி இந்த பரணி பூரம் பூராட நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா தயவு செஞ்சு என்ன பண்ணக்கூடாதுங்க, பெண்களை மரியாதையாக பார்க்கணும், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம வீட்டில் வாழ்க்கை துணைக்கு அவங்க என்ன தான் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் நம்ம அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கணும், சந்தோஷமாக பார்த்துக்கணும். சுக்கரன்னா மகிழ்ச்சி. அப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களை மகிழ்ச்சியாக பார்த்துக்கிட்டாலே இந்த சாபத்திலேருந்து நம்ம, ஏன்னா நம்ம முன்பிறவையில் பண்ணினது தான், இப்பிறவையில் நீங்கள் அவங்களுக்கு என்ன பண்ணாலும் சாட்டிஸ்ஃபைடு ஆகாது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணும், ரிப்பீட்டடாக கொடுத்துட்டே வந்தோன்னா ஒரு காலகட்டத்தில் நம்மளுடைய அந்த கர்மா டேலி ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல என்ன நடக்குங்க, நிச்சயமாக அவங்களுடைய அன்பு திரும்ப கிடைக்கும், சரிங்களா. அதான் என்ன, போன வர வரைக்கும் என் ஒய்ஃப் என்னை திட்டிக்கிட்டே இருந்தா, ஆனால் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படிங்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த கணக்கு தான், சரிங்களா. அடுத்தது ஊராட நட்சத்திரம். ஊராட நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா இடையாற்று மங்கலம், நாகூர் பக்கத்தில் இடையாற்று மங்கலம் சொல்லக்கூடிய ஊரில் இடையாற்று மங்கலம் சாமி பேர் வந்து நாகராஜன், அதாவது சப கோவில், நாகராஜருடைய கோவில், சரிங்களா. இடையாற்று மங்கலம் நாகூர் பக்கத்தில், நாகூரில் நாகராஜா கோயில் இருக்கு இல்லையா, அதே தான், வேற ஒன்றும் இல்லை. அந்த நாகராஜா கோயிலுக்கு போயிட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வந்தாலே போதும். எப்போ போகணும் அப்படின்னா, நீங்கள் பிறந்த மாதத்தில் சூரியன், சூரியன் தான் தந்தை வழி, முன்னோர்கள் வழி எல்லாமே. அப்போ நீங்கள் எந்த மாதம் பிறந்தீங்களோ அந்த மாதத்தில் வரக்கூடிய நட்சத்திரம். இப்போ பரணி நட்சத்திரத்தில் மாந்தி நின்னா, நீங்கள் ஒரு வேளை மார்கழி மாதம் பிறந்தீங்கன்னா மார்கழி மாதம் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் அந்த கோயிலுக்கு போய்ட்டு வரணும். சூரியன் உங்களுடைய வீட்டில், அதாவது நீங்கள் பிறந்த மாதத்தில் அப்போ தான் உங்களுடைய வீட்டில் பிறக்கும். அப்போ தானே அங்கேருந்து வந்தது தானே, இப்போ சூரியன்னா தந்தை முன்னோர்கள், அவங்க அப்பா கிட்டேருந்து அவங்க அப்பா வாங்கிட்டு வந்தால் அவங்க அப்பாட்டிருந்து நம்ம வாங்கிட்டு வந்தோம். அப்போ என்னென்னா சூரியன் அப்படிங்கக்கூடிய தந்தை காரகனான சூரிய பகவான் நம்ம எப்போ பிறந்த மாதமோ அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த நட்சத்திரங்களில் போனீங்கன்னா தான் அதனுடைய என்ன நிவர்த்தி ஆகும், அதனுடைய தோஷங்கள் சாபங்கள் நமக்கு நிவர்த்தி ஆகும், சரிங்களா. அடிச்சிடலாமா, அடுத்து போயிடலாமா.